நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய விழா, அந்த விழாவில் இளைஞர் ஒருவர் தன்னுடைய பழைய ஆசிரியரை சந்திக்கின்றார். அப்போது அந்த முன்னாள் மாணவ இளைஞர் தன்னை தெரிகின்றதா என்று அந்த ஆசிரியரிடம் கேட்கின்றார். ஆசிரியரோ, எனக்கு நினைவில் இல்லை, நீங்கள் யார் என்று அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன் என்று கேட்டார். இளைஞர் அதற்கு கூறினார், நான் உங்களுடைய முன்னாள் மாணவன் என்றார். அதற்கு அந்த ஆசிரியர், மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் இப்போது எங்கு உள்ளீர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். இளைஞர், நான் ஆசிரியராக உள்ளேன் என்றார். அவ்வாறு ஆசிரியராக வேண்டும் என்று எது உங்களை தூண்டியது என கேள்வி கேட்டார் அந்த ஆசிரியர். உங்களால் தான் நான் தூண்டப்பட்டேன், உங்களை பார்த்துதான் நானும் ஆசிரியராக வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியது என்றார். மேலும் உங்களுடைய செயல்களின் தாக்கத்தினால்தான் நானும் கற்றுக் கொடுக்கும் தொழிலில் உள்ளேன் என்றார். எப்படி, என்ன தாக்கம் உங்களிடத்திலே உண்டாக்கினேன் என்று கேட்டார் அந்த ஆசிரியர். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்று கூறி சொல்ல ஆரம்பித்தார் அந்த இளைஞர். ஒரு நாள் என்னுடைய வகுப்பு தோழர் மிகவும் விலையுயர்ந்த கடிகாரத்தை அணிந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கை கடிகாரம் வாங்குவது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எனவே அதனை திருட நினைத்து அவர் கடிகாரத்தை பாக்கெட்டில் வைத்திருந்த போது நான் எடுத்துவிட்டேன். அவர் வகுப்பறைக்குள் நுழைந்தவுடன் தன்னுடைய கடிகாரம் காணவில்லை என்று ஆசிரியரிடம் சென்று புகார் செய்தார். ஆசிரியர் அவர்களும் இவருடைய கடிகாரத்தை எவர் எடுத்திருந்தாலும் அதனை திருப்பி கொடுத்து விடுங்கள் என அறிவித்தார். நான் எப்படி கடிகாரத்தை திருப்பி தருவேன் என நினைத்து எனக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. ஆசிரியர் வகுப்பறையின் கதவை மூடச் செய்தார். எல்லோரையும் எழுந்து வரிசையாக நிற்கச் சொன்னார். எனக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. அவர் கூறினார், மாணவர்களே வரிசையாக நில்லுங்கள், ஆனால் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டுதான் நிற்க வேண்டும் என்றார். அவர் ஒவ்வொருவரின் பாக்கெட்டுகளிலும் கையை விட்டு பார்த்து கொண்டே சென்றார். என்னுடைய பாக்கெட்டுக்குள்ளும் கையை விட்டார், கடிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் எல்லோரும் கண்களை மூடியிருந்ததால் எவரும் அதை பார்க்கவில்லை. பின்னர் அந்த கடிகாரத்தை உரியவரிடம் கொடுத்து விட்டார். ஆனால் இது பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடமும் கேட்கவில்லை. வேறு எவரிடமும் இது பற்றி கூறவோ சம்பவத்தை விவரிக்கவோ இல்லை. அந்த நாளிலே நீங்கள் என்னுடைய மானத்தை காப்பாற்றினீர்கள். என்னை திருடன், மோசடிக்காரன் என்றெல்லாம் திட்டாமல் ஒன்றுமே பேசாமல் இருந்தீர்கள். என்னுடைய கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றினீர்கள். என்னிடமும் எதுவும் கூறவில்லை. அது மட்டுமின்றி கடிகாரத்தின் உரிமையாளரிடமும் இது பற்றி எதுவும் சொல்லவில்லை. இது எனக்கு ஒரு செய்தியை கற்றுத்தந்தது. அது ஆசிரியர் என்பவர் இப்படித்தான், கற்பித்தல் என்பது எவ்வளவு அற்புதம், இதைத்தான் என் வாழ்க்கையிலும் மேற்கொள்ள வேண்டும், கற்பித்தலை செய்ய வேண்டும் என விரும்பினேன். இதனை கேட்ட அந்த ஆசிரியர் அற்புதம் என்றார். மீண்டும் அந்த இளைஞர் கேட்டார், இப்பொழுதாவது என்னை தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு மீண்டும், எனக்கு எதுவும் நினைவில் இல்லையப்பா, நான் யார் என்பதும் எனக்கு தெரியவில்லை என்றார். ஏன் தெரியவில்லை என்று அந்த இளைஞர் கேட்டதற்கு ஆசிரியர் சொன்னார், அன்னைக்கு ஒவ்வொருவர் பாக்கெட்டுகளிலும் நான் கையை விட்டு எடுத்தேன் அல்லவா, அன்னைக்கு நானும் என்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு தான் ஒவ்வொருவருடைய பாக்கெட்டிலும் கையை விட்டு எடுத்தேன். ஆகையால் யாருடைய பாக்கெட்டிலிருந்து எடுத்தேன் என்பது எனக்கும் தெரியாது என்று மிக அற்புதமாக பதிலை சொன்னார். இதிலிருந்தே ஆசிரியரின் நற்பணி எவ்வளவு புனிதமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அங்கே அந்த குடத்துக்குள்ளே வந்து மோதிரத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான சீனு. பட் வந்து இதில் திருடனையும் காட்டி கொடுக்கல. சொல்லப்போனால் வந்து திருடன் யார் அப்படின்றதும் வந்து அந்த ஆசிரியருக்கும் வந்து தெரியவே இல்லை. இது ஒரு அற்புதமான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.